வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பை பார்க்க போகிறோம். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்றைக்கி அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள், மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் பங்கேற்றாரு. அந்த கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் நடந்துச்சு. ஸோ அங்கே விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கறத பற்றினா ஒரு மீட்டிங் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஸோ அதில் தான் அவர் இன்றைக்கி கலந்துக்கிட்டாரு. அந்த ப்ரோக்ராமில் அவர் கலந்துக்க வந்தப்போ நிறைய கேங்மேன் நண்பர்களும் சரி, ஒப்பந்த தொழிலாளர்களும் சரி, அவரோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கோரிக்கையை வந்து அவர்கள்ட்ட வந்து தெரிவித்தாங்க. என்னென்ன கோரிக்கை அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். 5336 கேங்மேன் நண்பர்களுக்கு இன்னும் பணியிடம் வந்து வழங்காமல் இருக்காங்க. அதை பற்றியும், முன்களப் பணியாளர்களாக அறிவிச்சிருந்தாங்க. அதை பற்றியும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணணும், அவரோட ஊதியம் வந்து 380 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அதுபோல் இந்த மின்னகம் சம்மந்தமாக பல சந்தேகங்கள் இருந்துச்சு. ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நிறையா கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராமில் அவங்க பேசின ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேசின வீடியோவில் அதுக்கான தகவல்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனோட வீடியோ வந்து நான் இந்த கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள், கடைசியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட கோரிக்கைகள் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் வந்து எங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்கள், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து இந்த கேங்மன் நண்பர்கள் பணியிட மாறுதல், அதாவது சொந்த ஊருக்கு மாற முடியாமல் இன்னும் தவிச்சிட்ருக்காங்க, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் 5336 கேங்மன் நண்பர்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடலை. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் அதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒப்பந்த தொழிலாளர்களை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே, அது போக மின்னகம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க மின்னகம் பற்றி. ஸோ அதெல்லாமே இந்த வரப்போகிற வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.